இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தோசையில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தக்காளி ஊத்தப்பம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி தோசை. இதில் ஃபஸ்ட்டு வாங்க தக்காளி ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு வந்து இட்லி பேட்டர் வந்து நமக்கு தேவை, அதனால் அந்த இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நம்ம அரைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், தென் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா வரமிளகாவை கூட என்ன பண்ணலான்னா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதை எப்படி வந்து கிரைண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க தக்காளி, ஜீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் சால்ட், தென் அந்த காரத்துக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டுரும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக என்ன பண்ணிக்கோங்கன்னா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா சாஃப்டாக விழுதாக கூட என்ன பண்ணலான்னா அரைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து இந்த இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவோடு என்ன பண்ணிக்கோங்க, இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவுலையும் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம். நல்லா ஈவனாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அடுப்பில் பார்த்தீங்கன்னா தோசைகள் வந்து இப்போ காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஊத்தப்பத்துக்கு தோசை வந்து ஊற்றிடலாம். ஸோ இது ஊத்தப்பம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மெலிசாக எடுக்க முடியாது, அதனால் ரொம்ப சுத்த வேண்டாம். மெலிசாவும் வராது, ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வலுவலன்னு இருக்கும். இப்போ இதை ஊற்றியாச்சு. இதில் என்ன பண்ணுங்கன்னா இதை சுற்றி என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். நீங்கள் இந்த மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லைனா இதே மாதிரி கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் வேக வச்சுக்கலாம், மூடி இல்லாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ இது நல்லா வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இது என்ன பண்ணலான்னா திருப்பி போடலாம். திருப்பி போட்டால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் இப்போ வேகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, சுட சுட நமக்கு தக்காளி ஊத்தப்பம் ரெடி. இப்போ தேந்தோசை ஊற்றுறதுக்கு தோசை நீங்கள் நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை கொஞ்சம் வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ணுங்கன்னா இதை சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பெஷலே வந்து நல்லெண்ணெய் தான். இப்போ இதுக்கு மேலே வந்து நாட்டு சர்க்கரை வந்து தூவி விட போகிறோம். நாட்டு சர்க்கரை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப இப்பாக இருக்கும். இன்னொன்று, இது சுகருங்கிறதுனால நம்ம ஹாட்டாக அடுப்பில் வந்து வைக்கிறதுனால உங்களுக்கு உருகி வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம். இப்போ தோசை வெந்திருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சதை என்ன பண்ணலான்னா எடுத்துடலாம். இப்போ நல்லா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹனி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹனி ஆட் பண்ணியாச்சு. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ரிச் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும்.
நம்ம சாதாரணமாக குழந்தைங்களுக்கு வந்து தோசை இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வச்சு கொடுப்போம். அந்த சர்க்கரைக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சு கொடுக்கல. ஒயிட் சுகரை விட உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு த பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த உங்களுக்கு ஹனி தோசை பண்ணும்போது நீங்கள் தோசையை வந்து திருப்பி போடாதீங்க. தோசையை வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மடித்து என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பக்கம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா எடுத்துருங்க. ஓகேங்களா? சுட சுட ஹனி தோசை ரெடி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா உங்களுக்கு சீஸ் ஊத்தப்பம். இந்த சீஸ் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காகவே வந்து நமக்கு ஒரு தோசை மாவு இருந்துச்சுன்னா போதுங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலான்னா தோசையில் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தோசை வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டே உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறோம், உங்களுக்கு அதை பார்த்து நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ சீஸ் ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை கழிப்பு நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா தோசை வந்து ஊற்ற போகிறோம். சீஸ் ஊத்தப்பம் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஊத்தப்பத்துக்கு இந்த ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஊத்தப்பம் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக வந்து எடுக்க வேண்டாம். இப்போ இதை சுற்றி என்ன பண்ணிக்கோங்க, ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து நம்ம தோசையை வந்து மூடி போட்டு என்ன பண்ணலான்னா வேக வச்சிடலாம். இப்போ தோசை வெந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆ, தோசை இப்போ வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சீஸ் வந்து போட போகிறோம். சீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீஸ் போட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு மேலே இப்போது கார்னிஷிங்காக என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி போட போகிறோம். தென் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா மூடி போட்டு வேக வச்சிடலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஜூம் பண்ணுங்கள். சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா மெல்ட் ஆகி வருது. தெரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணிடலாம், இதை ஹாட் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம்னா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நம்மளோட ஹாட்டாக என்னாகுது, சீஸ் ஊத்தப்பம் வந்து நமக்கு ரெடி. இப்போ நாம் பண்ண உங்களுக்கு தக்காளி ஊத்தப்பம், ஹனி தோசை அண்ட் சீஸ் ஊத்தப்பம் மூணுமே வந்து நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு என்ன பண்ணலான்னா சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.